வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ தமிழ் எல்ஜிடி டெஸ்ட்டில் நம்ம இன்றைக்கி பொருந்தா சொல்லை கண்டறிதல், ஸோ அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான சொற்கள்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி கிளாஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ்க்கு வந்து போகலாம். ஃபஸ்ட்டு இருவினை. இருவினை அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, நல்வினை, தீவினை. ஸோ அதுதான் வந்து இருவினை. இருதிணை அப்படின்றது உயர்திணை, அக்ரிணை. இரு பிறவி அப்படின்றது இம்மை, மறுமை. சிற்றிலக்கிய வகைகள் அப்படின்றது குரம், பல். சிந்தாமணி அப்படின்றது சீவக சிந்தாமணி, சிதராமணி. இரு சுடர் அப்படின்றது ஞாயிறு, திங்கள். இரு நிதி அப்படின்றது சங்கநிதி, பதுமநிதி. ஈரச்சம் அப்படின்றது வினையச்சம், பெயரச்சம். பொருளணி வகைகள் அப்படின்றது உவமை, உருவகம். சீரா புராணத்தின் மூன்று காண்டங்கள் என்னென்னு பார்த்தோன்னா, விலாத்தத்து காண்டம், நுபவித்து காண்டம், சஜிரத்து காண்டம். முக்கனி அப்படின்றது மா, பலா, வாழை. முன்னீர் அப்படின்றது ஆற்று நீர், ஊற்று நீர், மலை நீர். முப்பால் அப்படின்றது அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். முத்தமிழ் அப்படின்றது இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். முக்காலம் அப்படின்றது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். முச்சங்கம் அப்படின்றது முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். மூன்று முரசு அப்படின்றது கொடைமுரசு, படைமுரசு, மங்களமுரசு. மூவகை மொழிகள் அப்படின்றது தனிமொழி, பொதுமொழி, தொடர்மொழி. முக்குணம் அப்படின்றது அமைதி, மேன்மை, இராசசம். மூன்றினம் அப்படின்றது துறை, தாளிசை, விருத்தம். மூன்று நூல் அப்படின்றது முதல் நூல், வழிநூல், சார்பு நூல். மூ வண்ணம் அப்படின்றது காவி, வெண்மை, பச்சை. மூவிடம் அப்படின்றது தன்மை, முன்னிலை, படர்கை. மூவேந்தர் அப்படின்றது சேரன், சோழன், பாண்டியன். மூவேந்தர் கொடி அப்படின்றது விற்கொடி, புலிக்கொடி, மீன்கொடி. திருக்கடுகம் அப்படின்றது சுக்கு, மிளகு, திப்பிலி. நால்வகை உணவு அப்படின்றது உண்ணல், தின்னல், பருகல், நக்கல். நால்வகை சொல் அப்படின்றது பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். நான் மறை அப்படின்றது ரிக், எஜூர், சாமம், அதர்வனம். நார்குணம் அப்படின்றது அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. நாற்படை அப்படின்றது தேர், யானை, குதிரை, காலால். நாற்றிசை அப்படின்றது கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு. நாநிலம் அப்படின்றது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். நாற்பால் அப்படின்றது அரசர், அந்தனர், வணிகர், வேளாளர். ஆசிரியர்பா வகைகள் என்னென்னு பார்த்தோன்னா, நேரிசை ஆசிரியர்பா, நிலைமண்டில ஆசிரியர்பா, அடிமரி மண்டிலன் ஆசிரியர்பா, இணைக்குரல் ஆசிரியர்பா. அடுத்து செய்தி நயம் அப்படின்றது சொல்நயம், பொருள்நயம், அணிநயம், கற்பனை நயம். இலக்கிய வகை சொல் அப்படின்றது இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல். சைவ சமய குரவர்கள் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். ஐம்பால் அப்படின்றது ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். ஐம்பெரும் பொருட்கள் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, நிலம், நீர், காற்று, நெருப்பு, வானம். ஐந்து வண்ணங்கள் அப்படின்றது வெள்ளை, சிவப்பு, கருப்பு, மஞ்சள், பச்சை. ஐந்தொகை அப்படின்றது முதல், வரவு, செலவு, இருப்பு, ஆதாயம். ஐந்து இலக்கணம் அப்படின்றது எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. ஐந்திணை அப்படின்றது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஐவகை பாக்கல் அப்படின்றது வெண்பா, ஆசிரியர்பா, களிப்பா, வஞ்சிப்பா, மருட்பா. ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்றது சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி. ஐஞ்சிறு காப்பியங்கள் அப்படின்றது நாககுமார காப்பியம், உதயனகுமார காப்பியம், யசோதர காப்பியம், சூளாமணி, நீலகேசி. அடுத்து ஐம்பெரும் குழு அப்படின்றது சாரணர், சேனாதியார், தூதர், புரோகிதர், அமைச்சர். அடுத்து ஐம்பொறிகள் அப்படின்றது ஊறு, சுவை, ஒளி, நாற்றம், ஓசை. ஐம்புலன் அப்படின்றது மெய், வாய், மூக்கு, கண், செவி. நெக்ஸ்ட்டு பகுபத உறுப்புகள் ஆறு. ஸோ பகுபத உறுப்புகள் ஆறு என்னென்னு பார்த்தோன்னா, பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி, விகாரம். அடுத்து பெரும்பொழுது. பெரும்பொழுதுல என்னென்னு பார்த்தோன்னா, கார்காலம், குளிர்காலம், முன்பனி, பின்பனி, இளவேநீர்காலம், முதுவேநீர்காலம். அடுத்து சிறுபொழுதுன்னு பார்த்தோன்னா, காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், வைகரை. நெக்ஸ்ட்டு அறுசுவை வந்து இனிப்பு, கசப்பு, புளிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கார்ப்பு. அடுத்து ஸோ ஏழு வகை பெண்பால் பருவ பெயர்கள்னு பார்த்தோன்னா, பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண். ஏழு இசைன்னு பார்த்தோன்னா, குரல், துத்தம், கைக்கிளை, உளை, கிளி, விலரி, தாரம். கடை ஏழு வள்ளல்கள் அது யான் பார்த்தோன்னா, பேகன், பாரி, காரி, ஆய், அதிகன், நல்லி, ஓரி. அடுத்து மலரின் பருவங்கள் என்னென்னு பார்த்தோன்னா, அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல்.
அகத்திணை. அகத்திணை என்பதுனா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை. அடுத்து எட்டு தொகை. எட்டு தொகையில் என்னென்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று பத்து, பரிப்பாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. நெக்ஸ்ட்டு எண் வகை மெய்ப்பாடுகள். ஸோ எண் வகை மெய்ப்பாடுகள் என்பதுனா நகை, அழுகை, இழிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை. அடுத்து நவரத்தினங்கள். நவரத்தினங்கள் என்பதுனா கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைரம், வைடூரியம். நெக்ஸ்ட்டு நவதானியங்கள் என்பதுனா நெல், துவரை, பச்சை பயிறு, உளுந்து, எள், அவரை, கடலை, கொள்ளு, கோதுமை. அடுத்து நவரசம். நவரசம் என்பதுனா வீரம், அச்சம், இழிப்பு, வியப்பு, காமம், அவலம், கோபம், நகை, சமநிலை. நெக்ஸ்ட்டு ஆண்பால் பிள்ளை தமிழ் பருவங்கள். ஸோ ஆண்பால் பிள்ளை தமிழ் பருவங்கள் பார்த்தீங்கன்னா பத்து பருவங்கள். அது என்னென்னு பார்த்தோன்னா காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி, சிற்றில், சிறுபறை, சிறுதேர். ஸோ இது வந்து ஆண்பால் பிள்ளைத்தமிழ் கூட பத்து பருவங்கள். அடுத்து பெண்பால் பிள்ளைத்தமிழுக்குரிய பத்து பருவங்கள் என்னென்னு பார்த்தோன்னா காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி, அம்மானை, கலங்கு, ஊசல். ஸோ இது வந்து பெண்பால் பிள்ளைத்தமிழுக்குரிய பத்து பருவங்கள். அடுத்து பத்து பாட்டு. பத்து பாட்டு என்னென்னு பார்த்தோன்னா திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபனாற்றுப்படை, பெரும்பனாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை. நெக்ஸ்ட்டு தமிழ் மாதங்கள். தமிழ் மாதங்கள் என்பதுன்னா சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. ஸோ இது வந்து தமிழ் மாதங்கள். அடுத்து பனிரெண்டு ராசிகள் என்னென்னு பார்த்தோன்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். நெக்ஸ்ட்டு புறத்திணை. புறத்திணை அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, உளிங்கை, நொச்சி, தும்பை, கைக்கிளை, பெருந்திணை, வாகை, பாடான், பொதுவியல். அடுத்து ஸோ பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பார்த்தோன்னா நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா நாற்பது, இனியவை நாற்பது, திருக்கடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி, சிறு பஞ்சமூலம், ஏலாதி, திருக்குறள், முதுமொழி காஞ்சி, ஐந்திணை ஐம்பது, ஐந்திணை எழுபது, திணைமொழி ஐம்பது, திணை மாலை நூற்றைம்பது, கார் நாற்பது, களவெளி நாற்பது, கைநிலை. ஸோ இது வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா இதுவும் வந்து நம்மளோட பொருந்தா சொற்களை கண்டுபிடிக்க. ஸோ அது அதுலேருந்து கேட்பாங்க, இல்லைனா வந்து ஒருமை பன்மை டாப்பிக்கில் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டாப்பிக்கில் இந்த டேப்லெட் காலம் வந்து வரும். ஸோ அதனால் இதுவும் வந்து தெரிஞ்சுக்கணும். தன்மை, ஸோ ஒருமையில் வந்து எப்படி சொல்வோம், ஸோ தன்மை அதில் வந்து பார்த்தோன்னா ஒருமை பன்மையில், ஒருமையில் எப்படி சொல்லுவோம்னா நான் அல்லேன், பன்மையில் வந்து எப்படி சொல்லுவோம்னா நாம் அல்லோம் அப்படின்னு வந்து சொல்வோம். அடுத்து ஒருமையில் வந்து முன்னிலையில் வந்து எப்படி சொல்வோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா நீ அல்லை அப்படின்னு வந்து சொல்வோம். பன்மையில் வந்து நீ வீர் அல்லே அல்லீர் அப்படின்னு வந்து சொல்லணும். அடுத்து படர்கையில் வந்து பார்த்தோன்னா ஆண்பாலுக்கு வந்து அவன் அல்லன் அப்படின்னு வந்து சொல்லணும், பெண்பாலுக்கு வந்து அவள் அல்லல் அப்படின்னு சொல்லணும், பலர்பாலுக்கு வந்து அவர் அல்லர் அப்படின்னு வந்து சொல்லணும், ஒன்றன் பாலில் வந்து அது அன்று அப்படின்னு சொல்லணும், பலவின் பாலில் வந்து அவை அல்ல அப்படின்னு வந்து சொல்லணும். ஸோ இது பேஸ் பண்ணியும் நிறையா க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ பொருந்தா சொல்லை கண்டறிக அப்படின்ற இந்த டாப்பிக்கில் இவ்வளோ க்வெஸ்சன்ஸ் வந்து, இவ்வளோ இம்பார்ட்டண்டான சொற்கள் வந்து இருக்குது. இதை தவிர்த்து இன்னும் புக்குக்குள்ளே வந்து பேஸ் பண்ணியும் நிறையா க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம க்வெஸ்சன்ஸ் ரிலேட்டடாக வந்து பார்க்கும்போது அது ஒவ்வொன்றும் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத ஒவ்வொரு க்வெஸ்சனை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம வந்து இந்த பொருந்தா சொல்லை கண்டறிக அப்படின்ற இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான சொற்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தாச்சு. ஸோ இதையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்த டாப்பிக்கோடு உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.